நம்ம வீடு கட்டினா இந்த மாதிரிலாம் கிச்சன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆசையில இந்த கிச்சன் பண்ண ஒரு விஷயம். அது இல்லாத நம்ம ஒரு யூடியூபர் வேற, நானே ஒரு யூடியூபர் அப்படிங்கறதுனால சரி இந்த மாதிரி கிச்சன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணாட்டு எனக்கு சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடலாம் அதுல பணம் வரும்னு சொன்னதே நம்ம தம்பி தான். இதே வீட்டு இதே போல ஒரு வாடகை வீட்டுலதான் இருந்தேன். அப்ப வந்து இதே மாதிரி வீடியோ போட்டேன், இதே தான் பேசினேன். அப்ப எல்லாம் என்னை சீன் போடுற நீங்க மந்தா காட்டுறீங்கன்னு யாரும் சொல்ல, அக்கா நீங்க எளிமையா இருக்கீங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. இதே தான் இன்னைக்கு அதே ஷர்மிளா தான், அதே செரீனாக்கா தான் இங்க நிக்கிறேன். ஆனா இருக்கிற இடம் மட்டும்தான் வேற, இப்ப நான் பந்தாவா இருக்கிற மாதிரி இருக்கேன். நான் இருக்கிற இடம் அப்படி உங்களுக்கு அது நான் பந்தாவா இருக்கிற மாதிரி தெரியுது, வேற எதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது. ஒரு வீட்டுக்கு வாடகையாவது கொடுக்க முடியற ஒரு வருமானமாவது வரும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப வாடகை கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டது தான் நாங்க. அப்பதான் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவருக்கு. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல போட்டோம்னா ஒரு வேலை சம்பளம் வந்துச்சுன்னா நம்ம வாடகை எல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சது தான். என்ன மேம் கத்தி எதுக்கு ரொம்ப எல்லாம் பிரச்சனை பண்ணா போட்டு தள்ளிடலாம். நான் இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. பேசுறவங்க பேசிட்டு போட்டு சொல்லி கிட்ட ஜெனரலா பேசிக்கலி நாங்க ரெண்டு பேரும் சொல்ல வரோம். என்னோட பாப்பா என்னோட பையன் கடைசி பையன். ஐயோ கியூட்டா இருக்காங்க. இது என்னோட கடைசி பையன், இவனோட பேர் வந்து சாஷா. ரொம்ப கியூட்டா இருக்கு என்ன மாதிரி. இப்ப தெரிஞ்சிரும் オリジナル ஃபிரிட்ஜ் டோர் காட்டு டர்ட்டியா இருக்கும். நான் ப்ளீஸ் ஓபன் தி டோர். நீங்களே என்ன ஓபன் பண்ணுங்க. நீங்களே ஓபன் பண்ணுங்க. ஏதோ இருக்கு போல. அப்ப ஐயா அதல இல்ல ஒண்ணு இல்ல. நான் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்லவே இல்ல இது என்ன ஃபிரிட்ஜ் டோர். இதுதான் மேலே. இது ஒரு ஹால். எங்கள் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் கேட்டோம் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லிவிங் ஏரியா கொஞ்சம் பெரிய இடமாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கேட்டு கட்டிக்கிட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ இதில் தான் எடிட்டிங். ஆமாம் இதுதான் எடிட்டிங். அதுதான் என்னோட கம்ப்யூட்டர் அது. ஓகே ஆ சூப்பர். ஸோ யூ ஸ்டார்டடா மேம். நீங்களும் எல்லாமே பண்ணுவேன். நானும் எல்லாமே பண்ண எடிட்டிங் வீடியோ எல்லாமே நானே எடுத்துக்குவேன். இப்ப தம்பி சிவா தான் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ டைம் நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. பிஸியா இருக்கறன்றதுக்காகல கொஞ்சம் முடியல அதனால அவங்க பண்ணி கொடுக்கறாங்க கொடுங்க அப்படி சொல்லி பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே ஃபைன். சோ இதுதான் வந்து ஷெரன்ஸ் கிச்சனோட ஒரு அழகான ஹோம் டூர். சோ ரூம் வந்து நாங்க காட்டாத காரணம் நான் சொல்லிட்டேன்ல மேல ஒரு ரெண்டு ரூம் இருக்கு பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப இட். சரி பரவாயில்லை வாங்க ரூம் பார்க்கலாம். இல்ல மேம் நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் மோசமாலாம் இல்ல வாங்க. பரவாயில்லை கொஞ்சம் இதுதான். ஓகே. ஓ இது யாரோட? இது எங்களோட ரூம். ஓ நீங்க ஸ்டிச்சிங்லாம்? ஆமா. ரா ப்ளவுஸ் எல்லாம் தைக்கற மாட்டேன் சும்மா வீட்ல ஒரு ரஃப் இதுக்கு. ஓகே ஃபைன் சூப்பர். அது வந்து பையனோட ரூம். அதாவது எல்லார் வீட்லயும் இந்த ஜிம் ஜிம்ன்ற ஒரு அது எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. அது வாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கு. என்ன பிரச்சனை?